முதல் நீ முடிவும் நீ. ஜி ஃபைவில் இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றை காணுங்கள் ஜி ஃபைவ் ஆப்பில். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நெல்லை மாவட்டம் பணக்குடி வடக்கு பகுதியில ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. இந்த பெட்ரோல் பங்க்ல பாலசுப்ரமணியம் அப்படின்றவரோட மகன் மணிஷ் ராஜா அப்படின்றவரு பெட்ரோல் போட வந்திருக்காரு. அப்போ அந்த பெட்ரோல் பங்க்ல லாரியில இருந்து பெட்ரோல் இறக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால அங்க இருந்த ஊழியர் பெட்ரோல் போட கொஞ்ச நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைந்த மணிஷ் ராஜா அங்கிருந்த ஊழியர்களிடம் தகராறுல ஈடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னோட தந்தையான பாலசுப்ரமணியத்தையும் அவர் போன் போட்டு வர வச்சு பெட்ரோல் போடும் ஊழியர்களிடம் தகராறுல ஈடுபட அது கொஞ்ச நேரத்திலேயே சண்டையா மாறி இருக்கு. அந்த நேரத்துல அங்க பெட்ரோல் போட வந்த கரையடி காலனியை சேர்ந்த கலைச்செல்வன் அப்படின்றவரு பெட்ரோல் பங்க்ல நடக்கிற சண்டையை தடுக்க முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. சண்டை நேரத்துல தவறுதலா கீழே விழுந்த பாலசுப்ரமணியன் கலைச்செல்வன் தான் தள்ளிருக்காரு அப்படின்னு நினைச்சு பாலசுப்ரமணியத்தோட வந்த மேலும் ரெண்டு பேரு கலைச்செல்வத்தை அடிச்சிருக்காங்க. அவ்வாறு கலைச்செல்வனை அடிக்கும் போது கலைச்செல்வனோட தலையில பலமா அடிபட்டு காது வழியா ரத்தம் சொட்டிருக்கு. உடனடியா பங்க்ல இருந்தவங்க எல்லாம் அவரை கொண்டுட்டு போய் பணக்குடி அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அங்க அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கலைச்செல்வன் உயிரிழந்ததா சொல்லிருக்காங்க. நடந்த இந்த செயல்கள் அனைத்துமே பங்க்ல இருந்த சிசிடிவில பதிவாகி இருக்கு. இதனை கொண்டு பணக்குடி போலீசார் விசாரணை நடத்தி பாலசுப்ரமணியன், ஆட்டோகுமார், சிவா அப்படின்னு மூணு பேரை கைது செஞ்சிருக்காங்க. பிரச்சனைக்கு முதல் காரணமான மணிஷ் ராஜா தப்பிச்சு ஓடி இருக்காரு. அவரை பிடிக்க போலீஸ் சார் தீவிரமாக தேடிட்டு வராங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அவர்களுக்கு முடித்திருத்துவது, இந்த பணத்தை எடுக்கிறது, மாடு இடு செத்து போச்சுன்னா அதை எடுத்து தூக்கி அப்புறப்படுத்து, இந்த வேலையெல்லாம் இன்றும் பறையர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றுதான் பறையர் சமூகத்திலிருந்து தோழர் திருமாவளவன் என்ற ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் பறையர் சமூகம் இன்றும் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன யாருமே கேட்க அவனுக்கு ஆள் இல்லைங்க, இத்தனைக்கும் எண்ணிக்கையில் அதிகம். நீங்கள் ஒரு வேறு ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜாதி எடுத்துங்க, அந்த ஜாதியை சேர்ந்த அவருக்காவது ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிவு நடத்திருந்தால் பத்தி எரிஞ்சிருக்காது. உங்களுக்கு 2019 அந்த பிரிட்ஜிலேருந்து இது எவ்வளோ பெரிய ஆபாசங்க, பணத்தை தூக்கிட்டு போகிறான் கவர்மெண்ட் கட்டின பிரிட்ஜு, இல்லை இல்லை இங்கே போச்சுன்னா தீட்டாயிடும் பிரிட்ஜு, கவர்மெண்ட் கட்டின பிரிட்ஜு தீட்டாயிடும். அவன் இருக்கிறதுலே பாவப்பட்டவன் பறையன், அவனை தூக்கி தூக்கி போட்டு எல்லாரும் மிதிக்கிறீங்க, எல்லா சைடும் அடிச்சீங்கன்னா எங்கே போகும். அதை வந்து ஒரு திரைத்துறையை சேர்ந்த ஒருவர் பாடல் எழுதி அதை இசை வடிவமாக்கி அதை காட்சிப்படுத்தி அந்த டைரக்டர் ப்ரொடியூசருக்கு ஃபோன் நம்பரை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சுத்தலில் விட்டு விடிய விடிய ஃபோன் பண்ணி அவங்கள மிரட்டுறதுன்னா எப்படிப்பட்ட லும்பன் கூட்டத்தை டாக்டர் ராமதாஸ் வளர்த்து வச்சிருக்காருன்றது உங்களுக்கு தெரியுதா? சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படம் வந்த உடனே முதல்ல கடலூர்லேருந்து அறிவிப்பு வந்துச்சா மாணவர் அணிச்சாளர்களில், அடுத்து பண்ருட்டி மயிலாடுதுறையிலேருந்து நேற்று அறிவிப்பு வந்தது. அவங்களாம் சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸில் பிஎம்கே நிர்வாகிகள்லாம் லெட்டர் எழுதுறானுங்க. மாவட்ட திரையரங்க உரிமையாளர் சங்கம் எங்கள் மனசு புண்பட்டுருச்சு, நீங்கள் சூர்யா படத்தை திரையிடப்படுறது. இந்த நேர்காணல் மூலமாக திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புபடி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது 2022, 1980 கிடையாது. 83-84 நீங்கள் நினச்சிங்கன்னா வட தமிழ்நாட்டில் 7 பேருந்து போக்குவரத்து இல்லாத வகையில் உங்களால் செய்ய முடியும். எம்ஜிஆர் சென்று வேடிக்கை பார்த்தது இன்றைக்கி பண்ணிங்கன்னா குடும்பத்தோடு ஜெயிலில் இருப்பாங்க. Thank you.